வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒரு 8 கேபினெட் குழுக்களை அமைச்சிருக்காங்க. இது முக்கியத்துவமான, இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், நாயுடு அவர்கள், நிதிஷ் அவர்கள், இவர்கள்லாம் என்னென்னா இடி, சிபிஐ உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளில் அவர்களுக்கு வேண்டிப்பட்ட அதிகாரிகளை உள்ளே போடுவதற்கு நிறைய வேலைகளை பார்ப்பாங்க. ஒரு அரசாங்கம் வந்ததுன்னா டிஜிபி, கமிஷனர், அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிலாம் மாற்றுறது இயற்கை. ஆனால் இன்றைக்கி ஆட்சியையே இன்றைக்கி வந்து நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நிதிஷ், நாயுடு, சிராஜ் பாஸ்வான் இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதை உறுதிப்படுத்தும் விதமாக 8 அந்த கேபினெட் கமிட்டியை வந்து நேற்று வந்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்காங்க. அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் முதல்ல 2 பீரியடில் இருக்கும்போது யார் யார் இருந்தாங்களோ அவங்க தான், அதில் 11 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகியிருக்காங்க புதுசு, அதுதான் முக்கியம். அதில் வந்து நாயுடு அவர்கள் கட்சி இல்லாதது எல்லார் புருவத்தையும் உயர்த்தது. நிதிஷ்குமாரும் இல்லை. சிராஜ் பாஸ்வான் இருக்கார், ஜெயந்த் சௌத்ரி இருக்கார், குமாரசாமி இருக்கார், லாலன் சிங் அவர் இருக்கார். ஏன் அவர் மிஸ்ஸிங் ஆகுது? இந்த குழுக்களுடைய முக்கியத்துவம் என்ன? உங்களுக்கு எல்லாருக்கும், நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு அமைச்சர் இருந்தாலும் அந்த அமைச்சருக்கு வந்து ப்ரப்போசல் கொடுக்கறதுக்கு கமிட்டிகள் நிறையா உண்டு. இப்போ எதிர்கட்சி தலைவராக வந்து ராகுல் காந்தி இருக்கிறது எவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இடி, சிபிஐ, தேர்தல் ஆணையர், நிறைய நிலைக்குழு, இதில் எல்லாத்துலேயும் அவருடைய பங்கு இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக சிஹெச் அறிக்கை, சிஹெச் அறிக்கையில் வந்து நிதின் கட்கரி தலைமையிலான நெடுஞ்சாலைத்துறை வந்து 1 கிலோமீட்டருக்கு இத்தனை கோடி செலவிடணும், இத்தனை கோடி செலவிட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ குற்றச்சாட்டு நிறையா வந்தது. அதற்கு காரணம் அந்த நிலைக்குழுவில் எதிர்கட்சி இருக்கணும். ஆனால் போன தடவை 2 தடவை எதிர்கட்சி இல்லை, அவங்களுடைய குரல் இல்லவே இல்லை. ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. உங்களுக்கு நிலைக்குழுவிலேருந்து நிதி குழு, ஒன்றும் இல்லை, சபாநாயகரே எவ்வளோ போராட்டம் பாருங்கள். அந்த மாதிரி இனிமேல் எல்லா குழுவிலும் எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் உள்ளே இருப்பாங்க. அப்போ உங்களால் அரசாங்கம் வந்து வீரியமாக பெருசாக எதுவும் செலவு பண்ண முடியாது. உதாரணமாக இந்த 8 கேபினெட் அந்த குழுவில் அரசாங்கம், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு எவ்வளவு நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குழு இருக்குது. இப்போ அந்த குழு தான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இதுக்கு நம்ம கர்நாடகா எல்லாத்துக்கும் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுக்கு இது கொஞ்சம் பரிச்சயமானதுதான். ஏன்னா இதே மாதிரி ஜெயலலிதா அம்மா ஒரு கூட்டத்துக்கு போனாங்க, லோக் ஆயுக்தா நினைக்கிறோம், கூட்டத்துக்கு போயிட்டு நிதிக்குழு கூட்டம், அப்போ மாண்டவியாக தான் இருந்தார். என்ன பேச விடலன்னு ஜெயலலிதா அம்மா வந்துட்டாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம இவங்களும் இது மாதிரி பண்ணாங்க, யார், நம்ம மம்தா பானர்ஜி. அதனால் இந்த குழு கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கூட்டம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த குழுக்கள் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபண்டெல்லாம் ஒதுக்கிறதுலேருந்து எல்லாமே, அப்படி இந்த குழுக்களில் நம்ம ஆட்களை இடம்பெற வைக்கணும் அப்படிங்கிறது எல்லா கட்சியினுடைய நோக்கமும். இப்போ எஸ்டி குமாரசாமி மதச்சார்பற்ற ஜனதா, அவர் உள்ளே இருக்கார், சிராஜ் பாஸ்வான், அப்புறம் ஜெயந்த் சௌத்ரி எல்லாம் இருக்காங்க. இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் நம்ம நாயுடு சந்திக்க போகிற நேரத்தில் இந்த குழுக்களில் யாருமே இல்லாதது ஒரு பெரிய முக்கியத்துவம். ஏன் நாயுடுவும் நிதிஷும் இதில் ஆள் நுழைக்கலை அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஏற்கனவே வெளிப்படையாக நிறைய விஷயம் சொன்னோம். இப்போ நாயுடு அவர்கள் என்ன யோசிப்பார்? நாயுடு அவர்களுக்கு மிக மிக முக்கியம் ஸ்டேட்டில் நிதி வாங்கணும், ஒன்று. அப்போ நிர்மலா சீதாராமன், அப்போ அந்த ஃபைனான்ஸ் குழுவில் இடம்பிடிக்கணும், ஒன்று. இன்னொன்று இடி, சிபிஐ, அதிலெலாம் நம்ம இவருக்கு வழக்கு நிறையா இருக்குது, யாருக்கு, நம்ம ஒய்எஸ்ஆர், அதில் தன்னுடைய ஆட்களை போடணும். ஏற்கனவே ரொம்ப நாள் இலக்கு என்னென்னா, இடியில் இருக்கக்கூடிய அதிகாரியை, தன்னுடைய அதிகாரியை போடணும். இன்னும் குறிப்பாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்டிஏ இந்த தேர்தல் முகமையில் வந்து அந்த டைரக்டரை மாற்றி இன்னொருத்தரை போட்டிருக்காங்களே, அதுலேயும் தனக்கு இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படிங்கிறனால கூடுதல் முக்கியத்துவம். இப்போ நீங்கள் அமைச்சர் வாங்குறதை தாண்டி இந்த குழுக்கள் அப்படிங்கிறது வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே இப்போ என்ன சமூக ஊடகங்களில் வருது, போன தடவை லிஸ்ட்டை பாருங்கள், போன தடவை இதுக்கு முன்னாடி லிஸ்ட்டை பாருங்கள், என்ன லிஸ்ட்டு, இந்த மாதிரி இந்த கேபினெட் குழுக்கள், அந்த குழுக்களில் எல்லா குழுக்களையும் இருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா அமித்ஷா, அவர் தான் எல்லா குழுக்களையும் இருப்பார். அதுக்கப்புறம் முக்கியமாக ராஜ்நாத் சிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், கட்கரி இவங்கெல்லாம் இருக்காங்க. இது ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்கரி பேருக்கு இருப்பார், அவர் 2-3 குழுவில் கூட இல்லை. ஆனால் எல்லா குழுக்கள்லேயும் பெரும்பாலும் இருக்கிறது யாருன்னா, தேர்தலையே நிற்காத நிர்மலா சீதாராமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர், இவங்கெல்லாம் எல்லா குழுக்களும் இருப்பார், அமித்ஷா எல்லாத்துலேயும் இருக்கார். அப்போ இயல்பாக ஒரு சந்தேகம் என்னென்னா, மோடி அவர்களுக்கு வேண்டியப்பட்டவங்க, அதாவது மோடி அவர்களுடைய கேபினெட்டில் இருக்கக்கூடியவர்கள் மோடிக்கு விசுவாசமானவர்கள் மறுபடியும் தொடர்கிறாங்க அப்படிங்கிறத எளிதாக புரிஞ்சுக்க முடியுது. போன தடவை
பெண்கள் மற்றும் குழந்தைகள் இந்த வெல்ஃபேர், அதில் வந்து நம்ம இவங்க இருந்தாங்க, நம்ம மோடி அவர்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஸ்மிருதி இரானி இருந்தாங்க, அவங்க தோத்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு இதை கொடுக்கல. அனுராக் தாகூர் இருந்தார், அவருக்கு இந்த சீட்டு கொடுக்கல. அப்போ புதுசாக ஆட் பண்ணும்போது குமாரசாமிக்கு கொடுக்க அந்த அவருக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஏன் மற்ற கட்சிக்கு கொடுக்கல அப்படிங்கும்போது, இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, குமாரசாமி எவ்வளோ அடித்தாலும் தாங்குவார், அவர் வந்து எல்லாத்துக்கும் தலையாட்டுவார், அவரை உள்ளத்துக்கு போடுவோம், அவர்கிட்ட பெருசாக எம்பிக்கள் இல்லை. பெருசாக எம்பிக்கள் இருக்கவங்கள உள்ளத்துக்கு போட்டோம்னா நாளைக்கு பிரச்சனை வரும், ஏன்னா அவங்க இப்போ ஃபண்டு கேட்பாங்க, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இப்போவே நாயுடு ஒரு மூணு அமைச்சரை கூட்டிகிட்டு டெல்லி வந்துட்டார், அப்போ பிரச்சனை பண்ணுவார், இதெல்லாம் தெரியும். ஏன்னா அவங்களே வலியுறுத்தி கேட்காத போது ஏன் கொடுக்கணும்னு நினச்சிருக்கலாம், இல்லைன்னா வெளிப்படையாக தெரியுது. குமாரசாமிக்கு வந்து அதில் பொறுப்பு கொடுக்குறாங்க, ஏன் நாயுடு ஆட்களுக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டியதுன்னு ஏன் கொடுக்கல? இப்போ எல்லோரும் நம்ம என்ன பேசுகிறோம், நாயுடு டிமாண்ட் வைப்பாருன்னு. யோசனை பார்த்தா சபாநாயகரும் டிமாண்ட் வெளியில் வெளிப்படையாக வரல. சபாநாயகருக்கு நான் டிமாண்ட் வைக்கிறேன்னு அவரும் சொல்லலை, நிதிஷும் சொல்லலை, துணை சபாநாயகருக்கு கருத்தே சொல்லலை. சரி, நீட்டு அதை பற்றியும் கருத்து சொல்லலை, ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை பற்றியும் கருத்து சொல்லலை, எதை பற்றியுமே கருத்து சொல்லாமல் நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்ச நாளாக நாயுடு அவர்கள் பேசி ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கா? ஒன்றுமே வரல. அப்போ அவருடைய டிமாண்டு தான் என்ன? அப்போ நம்ம யோசிக்கணும், ஒருவர் ஒரு கட்சியில் இப்போ ஜெயலலிதாமாலாம் பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட் வச்சாங்க, இந்த டிமாண்ட், நிறைய பிரச்சனை வந்தது. டிமாண்டே சொல்லாமல் அமைதியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அவர் என்ன யோசிக்கிறாருன்னு உங்களால் ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ பாராளுமன்றத்தில் இப்போ நம்ம நாயுடு என்ன நினப்பார், மோடி தான் அவர்கிட்ட பேசணும், இவர் பேச மாட்டார். இப்போ இன்றைக்கி கூட சந்திக்கிறது என்ன சந்திக்கிறது, மோடி தான் இவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்கணும், இவர் ஒன்றும் கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் ஒரு ஈகோ உண்டுங்க, ஈகோ இல்லாமல்லாம் ஆள் இல்லை. இப்போ பாராளுமன்றத்தில் மோடி பேசுனது, நான் ஜெயிச்சு விட்டேன் அப்படின்னு பேசுனதுலாம் நாயுடு லைக் பண்ணுவாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்படி வந்து பவன் கல்யாண் மாதிரி புதுசாக வந்தவரா நாயுடு? அவருக்கும் அரசியல் தெரியும் இல்லை, அவர் ஒரு கணக்கு போடுவார்ல. பா, மூணு ஸ்டேட்டில் வந்து வரக்கூடிய மூணு ஸ்டேட்டில் நான் ஜெயிப்பேன்னு சவால் விட்டுருக்காரு மோடி. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா பார்டரில் தெலுங்கானா நம்ம ஆந்திரா இருக்குது, ஆந்திராவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மக்கள் அங்கே இருக்காங்க. நாயுடு போய் பிரச்சாரம் பண்ணுவாரா அவருக்காக சொல்லுங்கள், எப்படி பண்ணுவார்? அதனால் இன்றைக்கி நாயுடு அவர்களுடைய அந்த நோக்கம், சிராஜ் பாஸ்வானையும் நம்ம வந்து ஜெயந்த் சௌத்ரி மாதிரி நீங்கள் வந்து நாயுடுவை டீல் பண்ண முடியாது. ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த எட்டு குழுக்கள் கேபினெட் குழுக்கள் போடுறாங்க. சரி, அந்த கேபினெட் குழுக்களில் நாயுடுவோ நிதிஷோ எனக்கு கண்டிப்பாக வேணும்னு ஆள் போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும்? ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையினெல்லாம் பிஜேபி, நீங்கள் போய் என்ன கேட்க போகிறீங்க? உள்ள ஒன்றும் கேட்க முடியாது, சும்மா பேருக்கு இருந்துக்கலாம். இப்போ பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்கலாம், அந்த மாதிரி தான். அப்போ ரொம்ப நுட்பமாக நாயுடுவோ நிதிஷோ எதுக்கு புரிய வைப்பாங்க? சிபிஐ அலுவலகம், இடி அலுவலகம், இந்த இடத்துல ஏன் ஆள் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த முடிவு எடுத்தால் அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு இந்தியாவுடைய தலைமை இராணுவ அதிகாரிக்கு வந்து நீட்டிப்பு கொடுத்தாருல நம்ம மோடி, அந்த ஏரியாலலாம் சில வேலைகள்லாம் கேட்பாங்க, அவங்க கேட்பாங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு தெரியும் எந்த இடம் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. சிராஜ் பாஸ்வானியும் குமாரசாமி அவங்களையும் வேணால் நீங்கள் டீல் பண்ணுற மாதிரி நாயுடுவையும் நிதிஷையும் டீல் பண்ண முடியாதுங்கிறது இந்த கேபினெட்டில் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று. ஏன்னா நிறையா இன்றைக்கி வந்து அட்ரஸ் பண்ணியிருக்க ஹிண்டு கூட என்ன சொல்லுதுன்னா, இல்லை இல்லை ஏற்கனவே இருந்தவங்க தான் இருக்காங்க, அதாவது ஏற்கனவே கேபினெட் குழுக்களில் என்ன இருந்தாங்களோ அதே தான் இருக்காங்க, ஏற்கனவே அமைச்சரவையில் யார் யார் இருக்காங்களோ அவங்க தான் இருக்காங்க, இது மோடிக்கா சர்க்கார்னு மோடி நிரூபிச்சிருக்கிறாங்கன்றாங்க. நம்ம என்ன கேட்குறோம், மோடிக்கு ஆதரவு கொடுத்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நாயுடும் நிதிஷும் யார்? மோடிக்கு என்ன சொந்தக்காரங்களா, இல்லை மோடி பிரதமர் ஆகணுங்கிறதுக்காக தான் ஓட்டு கேட்டு வந்தாங்களா நாயுடு? அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, விஷயம் எல்லாம் என்ன பண்ணும், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விஷயம் இல்லைங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுங்க, இல்லை டிமாண்டாக இருக்கும், எனக்கு நிறையா ஃபண்டு கொடு, எனக்கு இந்த குழுக்கள்லாம் இடம் வேணாம் கேட்போம், கேட்டிருப்பார். கேட்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை, கேட்காமல் இருக்க அவருன்னா அவனை சாமியாரா? அப்போ இந்த எட்டு குழுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆங்கில ஊடகங்கள் வந்து இல்லை இல்லை இந்த எட்டு குழுக்கள்லையும் மோடி ஜெயிச்சு விட்டாருங்குது, தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு ஊடகம் மட்டும், அதாவது பிஜேபி எழுத்து ஒரு ஊடகம், அது மட்டும் இல்லை இல்லை மோடி வந்து வீழ்ந்து விட்டார், ஏன்னா குமாரசாமி வந்துட்டார், சிராஜ் பாஸ்வான் வந்துட்டார், ஜெயந்த் சௌத்ரி வந்துட்டார் அப்படின்னு அவங்க ஒன்று எழுதுறாங்க. நம்ம ரொம்ப க்ளீனாக பார்த்தா பசையுள்ள இடத்துல வந்து பசையுள்ள இடம் இல்லை ஒரு இனிப்புள்ள இடத்த வண்டு போய் போவோம், அதே மாதிரி இன்றைக்கி அது வந்து முக்கியமான துறையினா கண்டிப்பாக நாயுடு போயிருப்பார். நாயுடோட முக்கியமான டிமாண்ட் என்ன, பணத்தை வாங்கணும். ஒன்று, தன்னுடைய மினிஸ்டருக்கு விமானம் கிடைச்சிக்கிது, விமானம் கிடைக்காது, அவருக்கு ரயில்வே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கார், அதற்கான வாய்ப்பும் வரும்னு அவர் ரொம்ப உறுதியாக நம்புகிறார், இப்படியே போயிடாதுன்னு நினைக்கிறார், அதில் மாற்றுக்கிறதே இல்லை, அவர் கண்டிப்பாக வாங்குவார், பெரிய போர்ட்ஃபோலியோ வாங்குவார், அதற்கு காலம் நேரம் பார்த்துட்ருக்காரு. அவர் காலம் நேரம் பார்க்குறாருங்கிறது மோடிக்கு தெரியாதுன்னா கண்டிப்பாக தெரியும். நீங்கள் எங்கேயாவது
நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு மோடி சொல்கிறாரு. ஏன் வந்து ஆந்திராவில் வந்து நாங்கள் நாயுடுவோடு அவர்களுடைய சேர்ந்து நாயுடு ஒரு கூட சேர்ந்ததுனால இவ்வளோ சீட்டு கிடைச்சேன்னு ஏன் வெளிப்படையாக சொல்ல மாட்டுறாரு, இன்னுமே சொல்லுவார். அதனால் இந்த 8 கேபினெட் குழுக்கள் ரொம்ப முக்கியம். அண்டர் செக்ரட்டரி அப்படிங்கிறது இன்றைக்கி அரசாங்கத்தை ஆட்டுவிப்பவர்களே அவர்கள் தான். மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்லேருந்து கொள்கை முடிவிலேருந்து எல்லாம் எடுக்கக்கூடியது அதிகாரிகள் தான். அந்த இடத்துல இப்போ கேட்பார், இடியில் கேட்பார், சிபிஐயில் கேட்பார். இப்படி பல விஷயங்கள் நாயுடு கேட்பார். இதே மாதிரி நாயுடுவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தது இல்லை, இது நம்ம இவங்க தேசிய முற்போக்கு கூட்டணி. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் நல்ல ஞாபகத்து தயாநிதி மாறனுக்கு வந்து டெலிகாம் துறை, அவருக்கு அந்த துறைன்னு கேட்கும்போது அப்போ நாயுடு நிலைக்குழுக்களில் எத்தனை இருந்தார்னு நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அப்போ இடி சிபிஐயில் ஆந்திராவை சேர்ந்த அதிகாரி இருந்தாரா இல்லையா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ நம்ம நாயுடு அவர்கள் பதவிக்கு வந்தோன்னா ஒரு சிஐடி அதிகாரி அமெரிக்கா போனவர் இன்னும் திரும்பி வரல. அவர் எப்படி போனார்? பின்னால் இருந்து யார் இருந்தால் கொஞ்சம் யோசனை யோசனை பாருங்கள். நாயுடுவை ஒரு சிபிஐ சிஐடி அதிகாரி அரெஸ்ட் பண்ணுறார். அந்த சிஐடி அதிகாரி நாயுடு பதவி ஏற்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஜெயிச்சு அடுத்த நாள் போயிட்டார், அமெரிக்கா போயிட்டார், இது வரைக்கும் வரல. அப்போ நாயுடு அப்போவே கோவப்படுறாரு, என்ன கேட்காம இனிமேல் எந்த அதிகாரியும் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு லெட்டர் எழுதினாரா இல்லையா? அப்போ மத்திய அரசு மேலே கோபம் எல்லாமே இருப்பார் நாயுடு. ஏங்க நான் ஆதரவு கொடுக்குறேன்னு தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு ஆள் எனக்கு பிரச்சனை பண்ணுறவர், அவரை நான் உள்ளே வைக்கலான்னு இருக்கேன், அவர் என்ன மீறி ஃபாரினில் போயிட்டாருன்னா அப்புறம் என்ன எனக்கு என்ன மரியாதைன்னு கேட்பாரே கேட்க மாட்டார். அப்போ என்ன யோசிப்பார்? எனக்கு வலிமையான இது வேணும், இடி சிபிஐ எல்லாம் யாருக்குன்னு நினைப்பார், நினைக்க மாட்டாரா? நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது கேட்பார். திரைமறைவில் ஏகப்பட்ட வேலைகள். அப்போ இடி சிபிஐ இதிலெல்லாம் வந்து நாயுடுக்கு வேண்டியப்பட்ட அதிகாரிகள் இருந்தால் நீங்கள் திமுகவோ மம்தா பானர்ஜியோ மற்ற எல்லாத்துமே எவ்வளோ வேகமாக இப்படி நடவடிக்கை எடுத்துட முடியும்? இதுக்கு முன்னாடி இருந்து உங்கள் அது மோடி அவர்கள் இந்துத்துவா இருக்கக்கூடிய ஆட்கள், நம்ம ஏற்கனவே சொன்னோம்தான், அதிகாரிகள் ஒன்று மோடி மேலே பயம் இருக்கணும் இல்லைன்னா விசுவாசம் இருக்கணும், இந்த ரெண்டு இல்லைன்னா சரி வராது. முதல்ல இருந்தது இந்துத்துவாவும் இருந்தது இந்துத்துவா, அதனால் இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பயந்து சில அதிகாரிகள் போனாங்க, இப்போ அந்த தேர்தல் ஆணையர்லாம் போட்டது. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு, இவரும் ஆளை போட்டதன் விளைவாக மோடி அவர்கள் எப்பயும் ஊசலாடிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது நாயுடுக்கு ஃபேவராக இருப்பாங்களா மோடிக்கு ஃபேவராக இருப்பாங்களா, ரெண்டு விதமாக அதிகாரிகள் பிரிஞ்சிருவாங்க. ஏற்கனவே மோடி தோத்துட்டு இருக்காருங்கும் போதே நிறையா ஃபைலை போய் ராகுல் காந்தியை பார்த்தவங்கலாம் இப்போ இருக்க இடி, அதில் நிறைய பேர் மாற்ற போகிறாரு மோடி, மாற்றும் போது ஏன் ஆளை போடுங்கிறார். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் இல்லை, நாயுடு ஒரு பெரிய கணக்கு போட்டுட்ருக்காரு. நம்ம தொடர்ந்து நாயுடு அவர்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது காரணம், கடந்த காலங்களில் நாயுடு அவர்களுடைய செயல்பாடுகள் அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும், நாயுடு எவ்வளோ ஒரு புத்திசாலியான ஆள்னு சொல்லிட்டு. நிதிஷும் சாதாரண ஆள் இல்லை, மறுபடி நம்ம சொல்கிற மாதிரி அவரும் அவருக்கு ஆதரவு இருக்கனால போய் அமைதியாக இருக்கார், அவரும் சில வேலைகள்லாம் பண்ணுவார், பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றபடி இந்த 8 கேபினெட் குழுக்கள் நிறைய பேர் பேசுகிறதுனால நம்ம பேசுகிறோம். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.